மூன்றாவது கேள்வி, What does it mean to fear God? தேவனுக்கு பயப்படுற என்றால் என்ன? சொல்றேன், இந்த வெளிச்சம் உனக்குள்ள வந்தா இப்ப ரெண்டு கேள்வி கேட்டு மறுமொழி கொடுத்தாச்சு. நீ நினைச்சாய் மனுஷன் மேல் விழுந்த பொறுப்பு என்ன? ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் முழு பூசை காண்பாயாக. அது கிளவிக்காத, நான் இங்க பூசை வைக்க இல்லை. அன்றன்றைக்கு தேவையான சாப்பாடை எங்களுக்கு இன்று தாரம். நான் முடித்த சாப்பாடை நான் கொடுக்கிறேன், நீ சாப்பிட வேண்டிய உன் பொறுப்பு. நான் உன் வாயை போட்டாட்டுறேன். குழந்தைகளுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன் அங்கால போக போயிதா போறோம் ஆழமான தண்ணிக்கு. ஆனா நீ சந்தோஷப்படுவாய், புது சாப்பாடு. ஆனா நீ புது சாப்பாடு சாப்பிட்றபடியா பேய் வருவான் உனக்கு உள்ள போட்டதை சத்தி எடுக்க பண்ண, அத்தையும் இதையும் சொல்லி உன்னை முழுச பண்ணி அப்படியா வஞ்சிப்பு. இப்ப நான் கேட்ட கேள்வியில எது உனக்கு வஞ்சிப்பா இருந்தது? நீ யேசுவோட கட்டளைக்கு கீழ்படிந்தால் அவர் சொல்றார், அப்படிப்பட்டவனே என்னில் அன்பாகி இருக்கிறான். அதுல என்ன வஞ்சிப்பு? நானும் அவனில் அன்பாயிருந்து என்னை அவனுக்கு. அதுல என்ன வஞ்சிப்பு? என்ன குழப்பம்? உனக்கு தன் குழப்பம். அதுக்கு பிறகு என் டாடியும் அவன் மேல் அன்பாயிருப்பார். அதுக்கு பிறகு பாந்தம் நாங்கள் யாரும் யாரும் டாடியும். தேவனுக்கு பயப்படுகிறது என்றால் என்ன? தேவனுடைய ஆவியின் மூலம். யாருடைய ஆவி? யார் தேவன்? என்ன மொழியும் குறைஞ்சு வச்சு. தேவன் யார்? எழுதின தேவ மனுஷர்கள் ஒரு இடத்துல ஒரு மாதிரி எழுதி அதே காரியத்தில் இன்னும் ஒரு இடத்தை வித்தியாசமான சொல் பாவிச்சு எழுதுவாங்க விளங்கப்படுத்துறதுக்கு. அது தேவனாலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப காண்பிக்க போறேன். சரியா? இவ்வளவு மீட்டு கொண்டாயா? ரைட். Today our class is doing well. Wow. நீதிமொழிகள் ஒன்று. Nothing like studying the word. வேவார்த்தை படிக்கிறோம் உண்டமே. ராத்திரி தண்ணி சாப்பிடுறேன். When we teach, you eat. When we preach, I shake you. Stir you up. That's right. ஒன்று ஏழு. யாவைக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். வாலிபர் கூட்டம் கேளுங்கோ, உனக்குள்ள ஞானம், தேவனுடைய ஞானம் வாரதுக்கு அவருக்கு பயப்படும் பயம் முதலில் வர வேணும். முட்டாள்கள் ஞானத்தையும் போதகத்தையும் கற்பித்தலையும் அசட்டை பண்ணுகிறார்கள். இவர்கள் யார்? முட்டாள்கள். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம், நான் ஒன்று சொல்றேன் பாரத, எகிப்திலே பார்வோன் சொன்னான், ஆம்பளை பிள்ளை என்றால் பிறந்த அவங்களுக்கு அது கொண்டு போடுங்க. ஞாபகமா வாசிச்சது, தேங்க்யூ. அப்ப இவங்க சொன்னாங்க, கதை போயிட்டு இவங்க அப்படி செய்யலண்டு. அப்ப அந்த மருத்துவ சொன்னாங்க, இவங்க சரியான கொஞ்சம்
பலசாலிகளாக இருக்கிறாங்க இஸ்ரேல் பிள்ளைகள். அவங்க அந்த நான் போங்க செய்கிறது கடையில் போய் அவர்களை பிள்ளை போற பார்க்கறது கடையிலே அவங்க பெற்றெடுத்துடுறான் பிள்ளையண்டு. அவங்க இப்படி சொன்னதன் காரணமே தேவனுக்கு பயந்தபடியால். அது நல்ல ஒரு இடம் அறிகிறதுக்கு தேவனுக்கு பயந்தபடியால். தேவனுக்கு பயந்து நீ தீங்கல இருந்து விலக வேணும், உன்னை விலக வைக்கும். பயந்து நீ கள்ள இது இன்கம் டாக்ஸுக்கு கள்ள இது போட மாட்டாய். அல்லது இந்த பாயிண்ட்ஸோ அதோ இதோ சொல்லி போட மாட்டாய். எச்சரியோ பேர் தேவனுக்கு பயப்படாம சுனாமி வந்த நேரத்தில் எங்களை அது போயிட்டது இது போயிட்டது வீடு போயிட்டது எங்களுடைய ஒரு ஆள் செத்து போயிட்டது காணலண்டு அவரை கொஞ்ச நாளைக்கு வெளியாலங்கையும் அனுப்பி போட்டு வெளியாலண்டு வேறதுக்கு பொய்யெல்லாம் எழுதி போட்டு பணத்தை பெற்றார்கள். இது உங்கள் எல்லாருக்கும் அறிந்திருக்கிறீர்கள். ரைட். ஏன் தேவனுக்கு பயப்படவில்லை? நவ் ஃபியர் ஆஃப் காட். பிள்ளைகள் கேளுங்கோ, மெதுவா தான் ப்ரீச் பண்றேன் டீச் பண்றேன், உங்களுக்கு இது தெரியும். ஒன்பதாம் அதிகாரம் நீதிமொழிகள் 10வது வாக்கியம், யாவேக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்ப பாருங்க, முதல்ல வாசித்ததும் முதல்ல பகுதி சேம் சரியா? இப்ப உடனே 2வது என்ன எழுதப்படுவதுண்டு பாருங்க. அப்ப அதுக்கு கனெக்ஷன் இருக்குது. யாவைக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், ஒன்றுகளிலேயும் இருக்குது. பரிசுத்தரின் அறிவே அறிவு அந்த. அப்ப பயப்படுறாக்களுக்கு தேவன் என்ன கொடுக்க போறார்? அவரை அறிகிற அறிவு. The knowledge is in English as I like that. I read a book called The Knowledge of the Holy. பரிசுத்தரின் அறிவு. எல்லாருக்கும் இல்லை. நம்முடைய தேவனை போய் பரிசுத்தமானவர் ஒருவரும் இல்லை. The knowledge of the holy. பரிசுத்தரை அறிகிற அறிவு. அதை நாங்கள் பெற்றிருக்கிற நேரம் தேவன் பிரியப்படுகிறார். ஆரம்ப வார்த்தை பரிசுத்தரின் அறிவு. இதுல போட்டிருக்கிறது ஆங்கிலத்துல, The fear of the Lord is the beginning of wisdom and the knowledge of the holy is understanding. பரிசுத்தரை அறிகிற அறிவு உணர்வை கொடுக்கும். நடி எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது உமது கட்டளைகளின் வழியாய் ஓடுவேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவேன். Brothers and sisters, இதோட இன்பமானது என்ன? உலகத்திலே எல்லாமே மோசடியாய் போகுது. குடும்பங்கள் அசைக்கப்படுகிறது, ஸ்கூல்ஸ் அசைக்கப்படுகிறது. ஸ்கூல்ஸில் ஸ்பெஷலா கேர்ள்ஸுக்கு இடையில பெண் புணர்ச்சி உச்சகட்டத்தில் நிற்குதான். நான் நினைச்சேன் அமெரிக்கா கனடா போன்ற இடங்கள்ல தான் எப்படி ஆக்க வேண்டும். தேவனை அறிகிற அறிவு இல்லை. கையால் செய்யப்பட்ட சிறுவங்களும் முண்டங்களும்
மிருகங்களைப் போல், பறவைகளைப் போல், ஊரும் பிராணிகளைப் போல் இவர்களை இவர்கள் வணங்கும் நேரத்திலே எந்த பூமியில் உள்ள எந்த இடத்திலும் அங்கே அரசாங்கத்திலே வருமானம் இருக்காது, குடும்பங்களிலே நிம்மதி இருக்காது, அங்கே மிஞ்சினது அநியாயம், உண்மை இல்லை, இரக்கம் இல்லை. ஆரம்ப வசனம் ஓசியா 4:1, தேவனை அறிகிற அறிவு இல்லை. உணர்வடைந்து கொண்டு நான் வார்த்தையை தார் நேரம் என் வார்த்தையை கொடுக்கவில்லை. டாடி, யேசுவாவின் டாடி ரெண்டு பேரும் பார்த்து கொண்டு இருக்கிற நேரம் நான் உங்களுக்கு இதை கொடுக்கிறேன். அவருடைய இருதய சிலையிலிருந்து வாயினால் புறப்பட்ட வார்த்தைகள் நீதிமொழிகள் 2:3 இருந்து வாசிப்போம். நீதிமொழிகள் 2:3 இருந்து, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை அல்லது அறிவை சத்தமிட்டு அழைத்து அதை பணத்தை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகீர். எப்படி தேடுவோம் என்று சொல்லி இருக்குது. புதையல, உனக்கு தெரியும் இந்த இடத்துல புதையல் இருக்குது, அது எப்படி தேடலாம்? தேடினால் அப்பொழுது யாவைக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். பார்த்தீங்களா, கர்த்தருக்கு பயப்படுதலும் அவரை அறிகிற அறிவும் வலது கையும் இடது கையும் மாறி போவது கவனித்தாயா? கர்த்தருக்கு பயப்படுதல் இல்லை, ஆகியால் அவரை அறிகிற அறிவு உனக்கு இல்லை. வாலிபர் பிள்ளைகள் கேள், பெய்த அறிவை அறிய விடாது, அது உனக்குள்ளாக இருக்கும் சாபங்கள், உனக்குள்ளாக குடியிருக்கும் பேய்கள் உனக்கே தெரியாது. எப்படி நீ அந்த வெளிச்சத்தை பிடிக்க போகிறாய்? எப்படி பிரியமாய் நடந்து கொள்ள போகிறாய்? செய், ஞானத்தை வாழ்ந்து கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அது வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது, அதாவது 3:4, நீ செய்ய வேண்டும், நீ நானும்